பேசலாட் அன்பானவர்களே, உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இயேசையா 48:17 இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இந்த வார்த்தைகளை பாருங்க, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து. ஆண்டவர் எப்படிப்பட்டு எப்படி இருக்கிறார்னா, ஒரு நல்ல போதகராக இருக்கிறார். ஆண்டவரை மாதிரி சரியான நேரத்துக்கு சரியான விஷயங்களை நம்மளுக்கு போதிக்கிறதுக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கு கூட அவ்வளவு ஆற்றல் கிடையாது. பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸுக்கு கூட அவ்வளவு ஆற்றல் கிடையாது. பெரிய பெரிய பாஸ்டர்ஸுக்கு கூட அவ்வளவு ஆற்றல் கிடையாது. பைபிள் சொல்லுகிறது, பிரயோஜனமாக இருக்கிறவைகளை நான் உனக்கு போதித்து. ஆண்டவர் என்ன செய்வார்? கண்டதையும் போதிக்க மாட்டார், எது நமக்கு பிரயோஜனமாக இருக்குமோ அதை தான் போதிப்பார். பிரயோஜனமாக இருக்கிறத உனக்கு போதித்து. என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவருடைய பாதத்திற்கு விழுந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தெரியல. என்னுடைய வாழ்க்கையில் நான் பல சமயங்களில் பார்த்துருக்கிறேன், ஆண்டவர் பிரயோஜனமானதை கற்றுக் கொடுப்பார். நிறைய யூஸ்லெஸ்ஸான விஷயங்களுக்கு ஆண்டவர் விலக்கி காத்திருக்கிறார். தேவையில்லாத நிறைய விஷயங்கள்லேருந்து ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறார். பிரயோஜனமாக இருக்கிறத மட்டும் ஆண்டவர் போதிப்பார். பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து ரொம்ப நல்லா போதிப்பார். ஸ்ட்ரிக்டாக போதிப்பார், அன்பாக போதிப்பார், அழகாக போதிப்பார், தெளிவாக போதிப்பார். படித்தவனுக்கு புரிகிற மாதிரி படித்தவனுக்கு போதிப்பார், படிக்காதவனுக்கு புரிகிற மாதிரி படிக்காதவனுக்கு போதிப்பார், காது கேட்காதவனுக்கு உள்ளத்திலேயே போதிப்பார். அவரை மாதிரி யார் போதிக்க முடியும்? கண்ணு தெரியாதவனுக்கு படிக்க தெரியலனா கூட அவன் காதில் கேட்கறத வச்சே அவனுக்கு போதிப்பார். ஒருத்தன் வியாதியாக இருக்கிறான், அவனுக்கு கூட போதிப்பார், ஏன் எதனாலன்னு சொல்லி கொடுப்பார். அவர் ரொம்ப அருமையான தேவன். பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து, அப்படின்னா லிட்ரலாக ஒவ்வொருத்தருக்கும் போதிப்பார். உனக்கு, எனக்கு போதிப்பார், கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே போதிப்பார். போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ நடக்க வேண்டிய வழியில் யாரு? நீ நடக்க வேண்டிய வழியில் என்னை கேட்கிற சபையே சொல்கிற, நீங்கள் நடக்க வேண்டிய வழியில் உங்களை நடத்துகிற கர்த்தர் இவர். நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே. ஆம், இந்த ஆசீர்வாதமான நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறது இதுதான், நீங்கள் நடக்க வேண்டிய வழியில் உங்களை நடத்துகிற கர்த்தர் இவர். அவருக்கு தெரியும் உங்களை எந்த வழியில் நடத்தணும், எப்படிப்பட்ட வழியில் நடத்தணும், எங்கெல்லாம் உங்களை வழி நடத்திக்கிட்டு போகணும், எதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நடக்க வேண்டிய வழியில் உங்களை நடத்துகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் இவர் தான். என்னை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, சபையே, விசுவாச மக்களே, கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நடக்க வேண்டிய வழி. நம்ம எத்தனையோ நடக்கக்கூடாத வழியில் நடந்துடுறோம், எத்தனையோ போகக்கூடாத வழியில் போயிடுறோம், எத்தனையோ விஷயங்கள் நாம் தெரியாமல் பண்ணிடுறோம். ஆனால் பைபிள் சொல்லுது, நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அவர் நீங்கள் எந்த வழியில் நடக்கணும்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு எந்த வழி நல்ல வழி, உங்களுக்கு எந்த இடம் நல்ல இடம், உங்களுக்கு எங்கே நீங்கள் எதை செஞ்சால் நல்லா இருப்பீங்கன்னு அவருக்கு தெரியும். அதிலே உங்களை நடத்துவார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற பரமபிதாவே, இயேசு நாமத்தில் இயேசுவின் மூலமாய் கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பிரயோஜனமாக இருக்கிறவளை எங்களுக்கு போதித்து, நடக்க வேண்டிய வழியில் எங்கள் நடத்துகிற எங்கள் தேவனாய் கர்த்தருக்கு நாங்கள் துதிகளை ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஒருவரையும் ஆசீர்வதியும், கிருபையில மறைத்து வழி நடத்தி அருளும். மகிமையை உமக்கு தருகிறோம், கனத்தை உமக்கு தருகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.
கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு இருந்து நடத்துவாராக. ஆமென்.